முருகனி செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைதொழுவே நான் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரஹரோகரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷையர். நிறைய விஷயங்களில் நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் பெரிய பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான். அதுவும் ஆன்மீக விஷயங்களில் பார்த்துட்டேன்னா, நம்ம பிரார்த்தனை பண்ணி வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அதீதமான பலன்கள் இருக்குது. சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டோன்னா, அதாவது குங்குமம் நெத்தியில் வைக்கும் பொழுது எந்த விரலில் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோதிர விரலில் வைக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த மோதிர விரலில் வைக்கிறது, இந்த மோதிர விரலில் நுனி அதாவது நகம்படாத இந்த இடத்துல வைக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாள். வைக்கும் பொழுது வலது புறமாக சுற்ற வேண்டும். அப்படி சுற்றி வைத்து கொள்வது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா, கீழ் நோக்கி இழுக்காமல் மேல் நோக்கி வைத்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்ல பலன்கள் கொடுக்கும். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நேற்றைய தினத்தில் நம்ம கேட்ட கேள்வி, அதாவது மீனராசிக்குண்டான ரத்தினக்கல் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். எல்லோ சஃபயர், அதாவது கனக புஷ்பராகம். கனக புஷ்பராகம் விசேஷமான கல். இந்த கல், இந்த கனக புஷ்பராகம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், அதாவது இது வந்து மீனராசி தனுசு ராசி மட்டும் போடலாமா, எல்லோரும் போடலாமா, எல்லாருமே போடலாம், அவ்வளோ விசேஷங்கள் கொண்டது. அதே சமயத்தில் இது எந்த விரலில் போட்டுக்கிறது, நிறையா பேர் பார்த்துட்டேன்னா இந்த விரலில் போட்டுப்போம் அப்படி கிடையாது. மோதிர விரலில் போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, சென்னையில் மயிலாப்பூர் மயிலை அங்கே பிரசித்தி பெற்ற சிவாலயம் இது. மயிலாப்பூர்னு சொன்னாலே உங்களுக்கு பேர் மனசில் வந்திருக்கும். இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. பொதுவாக நம்ம குட்டி ஸ்டோரியில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், நிறைய விஷயம் நம்மளுக்கு உண்டான வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டான சில விஷயங்கள் தான் பார்ப்போம். இன்றைக்கி பக்திங்கிற ஒரு தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய ஆலயங்கள் நீங்கள் வந்து செய்தியில் பார்த்துருப்பீங்க. அதாவது பார்த்துட்டீங்கன்னு சொன்னால், மனிதனை விட மிருகங்களுக்கு இறைவன் மேலே பக்தி அதிகமாகிடுது. என்னப்பா, மனிதரை விட இறைவனுக்கு பக்தியாகிடுதா? குருவாயூர் கோயிலில் எடுத்துக்கோங்களேன், குருவாயூரில் கேசவன், இந்த கேசவன் யானை பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அவ்வளவு விசேஷங்கள் கொண்டது. இன்றைக்கி கேசவ யானைன்னு சொன்னால் தெரியாதவ யாருமே கிடையாது. இது குருவாயூர், குருவாயூர்னால் கேசவன், கேசவன்னால் குருவாயூர்னு சொல்லுவாள். அவ்வளவு விசேஷங்கள் கொண்டது அந்த சுவாமியை ஆராதிக்கிறதுல இந்த கேசவன் மாதிரி ஒரு யானை கிடையாது, அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லுவாள். காசியில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், சங்கட மோட்ச ஆஞ்சநேயர் கோயில், அங்கே வந்து இந்த சுவாமி சன்னிதானத்துக்கிட்டேயே பார்த்துட்டேல்னா, அங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலில் அந்த குரங்கு போய் உள்ளே போய் சுவாமி சன்னிதானத்துக்கிட்டேயே உட்காந்துட்டு வரும், அவ்வளோ விசேஷங்களாக அங்கே இருக்குது. பிரத்யமாக நிறைய ஆலயங்களில் நம்ம சொல்லிகிட்டே போகலாம், இந்த மாதிரி ஏராளமானது. அதேமாதிரி காசியில் பைரவர் ஆலயத்தில், அங்கே இருக்கக்கூடிய அஷ்ட பைரவர் இருக்குது, அஷ்ட பைரவர் ஆலயத்துலேயும் அந்த பைரவர் வந்து எல்லா இடங்கள்லேயும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சரியாக நைட்டு 12 மணிக்கு சப்தம் போடுறத நம்ம பார்க்க முடியும். பாருங்களேன், மிருகங்களுக்கு எந்த ஒரு பக்தி பாருங்கள், இறைவன் பேரில் எவ்வளோ ஒரு பக்தி பாருங்கள், இறைவன் பேரில். நம்ம கதைகளில் படிச்சிருப்போம், கஜேந்திர மோட்சம் போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம படிச்சிருப்போம். இப்போ இந்த உலகத்தில் வந்து ரொம்ப முக்கியம், ரொம்ப பிரதானம், திக்கற்றோருக்கு தெய்வம் துணைன்னு சொல்கிறதுண்டு, அது உண்மைதாங்க. இறைவனை நாடி ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் நம்ம எடுத்து வச்சுட்டா போதும், கஷ்டங்கள் வரும், அந்த கஷ்டத்தை தாண்டி ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். அப்போது அது இல்லை இது இல்லைன்னு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறத விட, நம்பிக்கை இன்னும் ஆழ்ந்து செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னால், இறைவன் நிச்சயமாக அனுக்கிரகம் செய்வாருங்கிறது உண்மை. ஆக இன்றைய தினத்தில் இறைவனுடைய பக்தியை பற்றி நான் சொல்லியிருந்தேன். மிருகங்களுக்கும் இறைவனுடைய பக்தி இருக்கிறத பற்றி நம்ம பேசியிருந்தோம். இன்றைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 22/3/2021 சார்வரி வருஷம், பங்குனி மாதம், 9ஆம் திருநாள் திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை, மாலை 6:20 வரை, பின்பு புனர்பூசம். இன்றைய திதி நவமி, சந்திராஷ்டம நட்சத்திரம், அனுஷம் கேட்டை, விருச்சிக ராசி.
நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்னைக்கு திங்கட்கிழமை சோமவாரம் சிவபெருமானுக்கு ரொம்ப உரிய நாள்னு சொல்லு. இந்த நாள் அன்னைக்கு சிவாராதனை செய்வது விசேஷமான பலன்களை கொடுக்கும். சிவ புராணம் படிக்கிறது ரொம்ப விசேஷம். ஆக இந்த தினத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வரது உன்னதமான பலன்களை கொடுக்கும். இன்னைக்கு நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள்ல அலைச்சல்களும் மன குழப்பங்களும் யதார்த்தமா இருக்கும். என்ன பண்றது தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு யோசனைகள் இருக்கும். ஆனா கடைசியில யாராவது இந்த சப்ஜெக்ட் இல்லாம வேற ஏதாவது பேசுவா, அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. காலை வேலைகளில் டென்ஷன் ஆகல், மத்தியானம் பார்த்துட்டேன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி அமைஞ்சு கொடுக்கும். கவலையே படாது. கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. கோவித்து கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா உங்கள் கோபம் உங்களோட மற்றவங்களுக்கு இது காட்டும் பொழுது அது என்னென்னே புரியாது. இன்றைய தினத்தில் மருந்து மாத்திரை மருத்துவமனை சம்பந்தமாக நிறைய விஷயங்களுக்காக போயிட்டுருக்கிறவாளுக்கு அதெல்லாம் கம்மியாகும், ஆரோக்கியம் பெருகும், முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், மேல் படிப்பு விசேஷமான பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 இனம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்கள், ஒரு பக்கம் வரவு இருக்கு, இன்னொரு பக்கம் செலவாயிட்டு இருக்கு. சார், வரவும் செலவும் சேர்ந்து வந்துட்டே இருக்கு, நம்ம என்ன பண்றது? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செலவுகளாயிட்டு விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். முடிந்த வரைக்கும் போராடி பல காரியத்தை ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். சில நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினத்தில் இருந்துருக்கும். வெளியூர் பிரயாணத்தை பற்றி சிந்திப்பீங்க. குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. புதிய தொழில் ஒன்று கூட்டு தொழிலாக பண்ணலாமாங்கிற யோசனைகள் இருக்கும், அனுகூல்யமாக இருக்கும். இன்றைக்கி ஒரு காரியம் நடக்கலை, கவலைப்படாதீங்க, அடுத்த ஒரு காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றையது. மிதுனராசி என்பர்கள், லாபங்கள் வந்து குவியக்கூடிய நல்ல நாள். ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நேற்று நடக்கலை, ஐயோ நடக்கலைன்னு கருத்தப்பட்டதை விட இன்றைக்கி அந்த காரியம் நடந்து கொடுத்துன்னு சந்தோஷப்படுங்க. அது மாதிரி வெற்றிகள் உண்டு, விடாமுயற்சி உண்டு, சின்ன சின்ன விஷயங்களில் யோசித்து யோசித்து செயல்படுது. அதே சமயத்தில் வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, இதில் வந்து செலவோட செலவாக பரவாயில்ல, நம்ம தைரியமாக இறங்கி பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வரக்கூடியதாக இருக்கும். இன்னும் சம்பாத்தியம் பண்ணமே அப்படிங்கிற ஒரு ஆர்வம் பாரு. கஷ்ட காலத்தில் யாருமே வரல, இப்போ பாரு எல்லோரும் வராரு. இந்த மாதிரி ஒரு பேச்சுக்கள்லாம் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வருவது சிறப்பு. இன்றைக்கி காலை வேலைகளில் திருவாதிரை நட்சத்திரத்துக்காராளுக்கு சில யோசனைகள், அதாவது முன்பு இப்போது எதிர்காலம் இந்த மூன்றையும் சேர்ந்து யோசிப்பேன். யார்கிட்டையும் பேச மாட்டேன், கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பேன், அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா சகஜமாக மாறிவிடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 இனம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, போட்டி போட்டு பல காரியத்தை பண்ணு. இது நடக்காது நடக்காது நினச்ச காரியம் நீங்கள் போய் அந்த காரியத்தை நடத்தி வச்சுருவேன். வெளியூர் பிரயாணங்கள் கைவிடும். சின்ன சின்ன விஷயங்களில் யதார்த்தமாக சிந்தித்து அந்த காரியத்தை செயல்படுத்துறதுல ரொம்ப புத்திசாலித்தனமாக இருந்தது. நட்பு உங்களுக்காக எல்லா விஷயங்களும் எடுத்து செய்வேன். ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம எடுத்த முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் உண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறவெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு கடகராசி அன்பர்களே. சிம்மராசி நேர்களே, விவேகமான சிந்தனை. எல்லா விஷயங்கள்லையும் பார்த்துட்டோன்னா ஒன்று கற்றுக்கணுங்கிற ஆர்வங்கள் நிறையா இருக்கும். இதோடு நிற்கப்படாது, மேலே தெரிஞ்சுக்கணும், ஆராய்ச்சி கல்வி பிடிச்சுன்னு இருக்கும். மேலும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கோம். அதுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் தெரியும். சில நபர்கள்கிட்ட நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய எடுத்து சொல்லக்கூடிய அந்த விஷயம் அவளுக்கு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலமாக பல பிஸ்னஸ்கள் பெறுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் மாறிடும், பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறமூதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, சிம்மராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, அப்பப்போ சில தடங்கல்கள் வருங்க,
அந்த தடங்களை தாண்டி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள். நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். ஆரோக்கியத்தை பேணி காத்துக்கணும்னு சொல்லுவாங்க. சில நேரம் முடியல அப்படின்னு சொன்னாலும் சில காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் பல்வேறு விஷயங்களை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் செயல்படும். யதார்த்தமாக யோசிப்பீங்க, தொழிலை பற்றி சிந்திப்பீங்க, தொழிலில் லாபத்தை பற்றி யோசிப்பீங்க. 10 ரூபா சம்பாதிச்சாதான் மற்ற வாழ்க்கை, இப்போ சேர்த்து வச்சாதான் உண்டு அப்படிங்கிற வித விஷயங்கள்லாம் யோசிப்பீங்க. தாய் தந்தையாருக்கு தேவையான எல்லா விஷயங்களும் எடுத்து பண்ணுவீங்க. குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கை தெய்வாதீனமாக குழந்தை வரம் உண்டு. கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் அதிர்ஷ்டமான என் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம். துளாராசி என்பர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிப்பேன். அருகில் இருக்கிறவங்களால பிரச்சனைகள்லாம் தீந்துடும். வேலையாட்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள், பிஸ்னஸில் இருக்கிற டென்ஷன், பல்வேறு விதமான யோசனைகள்லேருந்து சில கவலைகள்லாம் தீரும். எடுத்த காரியத்தை வெற்றி அடையணுங்கிற முயற்சிகள் நிறையா இருக்கும். நிறையா நபர்கள்ட்ட பேசுவேன், பணவரவரை பற்றி சிந்திப்பேன். இன்றைய தினத்தில் தொழில் பற்றிய யோசனைகள் மனசில் தோணும். புதுசாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், இல்லை பழசை கொடுத்துட்டு புதுசாக எதாவது வாங்கணும், இது போன்ற விஷயங்கள். ஷேர் மார்க்கெட் சம்மந்தம், இரும்பு சம்மந்தமாக, கடை வச்சுருக்கணும், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கோம், தங்கம் வெள்ளி சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டானது குலதெய்வ வழிபாடு, துளாராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்கள் பொறுமை காக்கிறது மிகப்பெரிய விஷயம்னு சொல்லுவாள், அது உண்மைதான். நம்ம பொறுமை இருந்து பல காரியத்தை சாதிப்பேன். இந்த தினத்தை பிரயாணத்தை தவிர்த்துக்கோங்க. முக்கியமான விஷயங்கள்னா இப்போ கையெழுத்து, ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம எதாவது பண்ணுறது, புதுசாக ஆரம்பிக்கிறது, இன்னொருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுறது, அவாகிட்ட நியாயம் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். யதார்த்தமாக சப்போர்ட் பண்ணிட வேண்டாம். அதுக்கப்புறம் அச்சோச்சோ தப்பு பண்ணி விட்டோம், இவாட்ட தான் தப்பு இருக்கேன்னு யோசிப்பேன், ஜாமீன் கையெழுத்து போட்டுருது. அதே சமயத்தில் அவள் கேட்டேன்னு சட்டுன்னு பணத்தை கொடுக்குது. வீட்டுக்கு தெரியாமல் எந்த காரியத்தையும் பண்ணுறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. விருச்சிகராசி என்பவர்கள் இன்றைய தினத்தில் சின்ன சின்ன பிரயாணங்கள் இருந்தால் இரவு நேரம் வேண்டாம், இன்னொரு 2-3 நாள் கழிச்சு எல்லா காரியத்தையும் பார்த்துக்கணும். தெய்வ வழிபாடு துணை நிற்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேர வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். தனுராசி என்பர்கள் அன்பு ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், வெற்றி நிச்சயம் உண்டு. சில முயற்சிகளுக்கெல்லாம் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் எதிர்பார்த்துக்கவே மாட்டோம். சில செலவுகள் ஏற்படும், ஐயோ செலவாயிடுது, கொஞ்ச நேரத்தில் பரவாயில்ல வரவுகளாக வரும், என்ன தேவையோ அந்த தேவை கிடச்சிருங்க பூர்த்தி ஆகிடும். பார்த்தியா இறைவன் இருக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக. திருமண காரியங்கள் கைகூடுங்க. கூட்டு வியாபாரம் வெற்றியை தரக்கூடியதாக. புதிய ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். குழந்தைகளுடைய விளையாட்டு, குழந்தைகளுடைய செயல்பாடுகள்லாம் பார்த்து சந்தோஷப்படுவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 தினம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, விசேஷ வழிபாடு தனுராசி அன்பர்களே. மகரராசி நேயர்களே, மகிழ்ச்சிகரமான தினம். நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக. லாபத்தை நோக்கி உங்களுடைய வெற்றி நிச்சயம் முன்னேற்றத்தை தரும். சில நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினத்தில் பெருகும். முக்கியஸ்தர்களை சந்திப்பீங்க. இது நடக்காது நடக்காது நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கும். வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிற வாழ்க்கை அருமையான வேலை வாய்ப்பு அமையும். சில நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம், தானம், அன்னதானம், இது போன்ற காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. அதன் மூலமாக மன நிம்மதியும் திருப்தியும் தருங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 என பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கும்பராசி என்பர்களே, வெற்றி உண்டு லாபம் உண்டு. சில நேரம் பார்த்துட்டேன்னா நிறைய ஆர்ட்டு கற்றுக்கணும், யோகா கற்றுக்கணும், டான்ஸ் கற்றுக்கணும், பாட்டு கற்றுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அரசாங்கத்தில் பெரிய உத்தியோகத்திலேருந்து இருக்கும், 4 பேருக்கு நல்ல நல்லது செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் வெற்றியேற்றும். அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போய் வழிபடுவேன். புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. யாரை நம்புறது, யாரை நம்ப வேண்டாம், இப்படி பல்வேறு விதமான யோசனைகள் மனசில் தோணும். சில நேரம் வா ஏன் பேசலை, வா ஏன் இப்படி இருக்காளே அப்படிங்கிற யோசனைகளும் தோணும். ரொம்ப நாள் பார்க்காத நபரை பற்றி சிந்திப்பீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம்
மாரியம்மன் வழிபாடு, சமயமுற மாரியம்மன் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மீனராசி அன்பர்களே, சில விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்து பண்ணக்கூடிய காரியம் லாபகரமாக நடக்கும். சுஜோ இது நடக்கலையே, அப்படியாக்கும் இப்படியாக்கும் வருத்தப்பட்டு அந்த காரியம் கச்சிதமாக நடக்கும். இன்னும் பல முயற்சிகள் எடுங்க, நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள். சில நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும். சில யோசனைகள் நீங்கள் கரெக்டாக சிந்திச்சேன்னா அது அப்படியே இருந்துருக்கும். தடங்கல்கள் ஆகும், அதையும் தாண்டி முயற்சி பண்ணுங்கள். நல்ல பலன். கடனுக்காக கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில விஷயங்களில் எடுக்கக்கூடிய புதிய காரியங்கள் லாபத்தை தரும். யதார்த்தமான சண்டைகள் இருக்கும், கொஞ்ச நேரத்தில் மாறிடும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று. தின பலவர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டானது மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். நிறைய பேர் கேட்குறது உண்டு, சார் எனக்கு வீட்டில் நிறையா திருஷ்டி உண்டு, ஒரு காரியத்தை எடுத்தால் 1000 தடங்கள் ஆகுது, அந்த தடங்கள்லேருந்து மீண்டு வரணும்னா என்ன பண்ணுறது, நிறைய மன சங்கடங்கள் இருக்குது, இதிலேருந்து நான் வெளியில் வரணும் என்ன பண்ணுறது, இதற்குண்டான அற்புதமான விஷயந்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 1000 தடங்கள் இருந்தால் அந்த 1000 தடங்களை தாண்டக்கூடிய அற்புதமான சக்தி எதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு புஷ்பங்களில் இருக்குது. அதில் அரளி. உங்கள் வீட்டில் முருகப்பெருமான் படம் வச்சுருப்பேன், முருகப்பெருமான் படத்துக்கு ஃபஸ்ட்டு உங்கள் பேரில் சங்கல்பம் பண்ணிக்கோங்க, வேண்டிக்கோங்க, எனக்கு திருஷ்டி தடங்கள் இவா எனக்கு கெட்டதுன்னு நினைக்கிறா, அதுலேருந்து என்னை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு மனசார வேண்டின். 108 புஷ்பத்தை கையில் வச்சுக்கோங்க, அரளி புஷ்பத்தை. ஒவ்வொரு புஷ்பத்தையாக எடுத்து சுப்பிரமணியாய நம அவருடைய பாதத்தில் போடுங்க. இதை வீட்டில் பண்ணிட்டு வாங்க. வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை பண்ணாலே போதும், எப்படி இருக்கும்னு பாருங்கள். பெரிய மாற்றத்தை தரக்கூடிய அற்புதமான விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். சுப்பிரமணியருக்கு அந்த அரளி புஷ்பத்தை வச்சு ஒவ்வொரு பூவாக எடுத்து பகவானே அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு புஷ்பத்தையாக எடுத்து சுவாமியினுடைய பாதத்தில் போடுங்க. சுப்பிரமணியாய நமஹ, ஓம் சுப்பிரமணியாய நமஹ. இது தொழில் ஸ்தாபனத்தில் பண்ணிக்கலாமா, தாராளமாக பண்ணிக்கலாம், வீட்டில் பண்ணிக்கலாம். இதனுடைய பலன் நீங்கள் செய்து பாருங்கள், அப்போ தான் தெரியும். ஏன்னா உங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணக்கூடிய அற்புதமான வழிபாடு, அதிலும் ரொம்ப பலத்துடன் உடனே பலன் கிடக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு இந்த வழிபாடு. அரளி புஷ்பம் செவ்வரளியில் அர்ச்சனை பண்ணிப்பாங்க, பெரிய மாற்றங்கள் இருக்கும். உங்கள் தெரிஞ்சவங்க அல்லது கூட இருக்கிறவங்க அவங்க இந்த மாதிரி வருத்தப்பட்டாங்களா, இந்த விஷயத்தை சொல்லி பாருங்க, அவங்க செய்து அற்புதமான பலன்கள் உங்ககிட்ட திருப்பி சொல்லுவாங்க. இன்னைக்கு அற்புதமான ஆன்மீக தகவல் நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலார் மகேஷே. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.